டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் முத நாள் நைட்டே வந்துட்டு ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளியை வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு 4 to 5 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு நல்லா பொரியட்டும். அது கூட வந்துட்டு உளுந்து, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு இல்லை, அதனால் நான் போடலை. அப்புறம் ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை, ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கேன், வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் எச்சா போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் 1/1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். சாம்பார் தூள் வந்து ஆப்ஷனல் தான், பட் போட்டால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ நான் கூட வந்து 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போடலாம், இல்லைன்னா கருப்பட்டி வெல்லம் எது இருந்தாலும் போடலாம். அவ்வளோதான், நம்ம ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். புளிசாதம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.